ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க இறை உணர்வு வளர்க கருணை நெறி வெல்க சன்மார்க்கம் குரு வாழ்க குருவே துணை யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்று யான் உரைக்கும் அன்று நான் யார் எனக்கென ஒரு ஞான உணர்வேது நாட்டி நான் ஏது உரைப்பேன் சிவம் என் உண் நாடின் இல்லா ஊழி ஆண்மனேய ஒருமைப்பாட்டு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் வாழ்த்துகள் வாழ்க வளமுடன் மற்றும் வள்ளலார் இருநூறு வருவிக்க உற்ற தின விழா நல்வாழ்த்துகள் அன்பு உள்ளங்களே நாம் தொடர்ந்து பிரகாச வள்ளல் பெருமானார் அவர்களினுடைய திவ்ய சரித்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்று அவருடைய சிறப்பு பெருமானாரினுடைய சிறப்பு எல்லா மகான்களையும் நாம் என்ன சிறப்பாக போற்றுவோம் என்றால் ஆசையற்றவர்கள் ஆசையை வேரோடு அறுத்தவர்கள்தான் மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் அருளாளர்கள் முதல் அந்த தகுதி இறுதி தகுதியும் அந்த ஆசையை வேரோடு அறுத்தல் தான் ஆசைதான் எல்லா குற்றங்களுக்கும் காரணம் இதை புத்தர் பிரான் மிக தெளிவாக ஆசையே துன்பத்திற்கு காரணம் இந்த எல்லா துன்பத்திற்கும் காரணம் ஆசையே என்றுதான் அவர் பல ஆண்டு கால தவம் செய்து பெற்ற உண்மை இந்த உலக துன்பங்களிலிருந்து விடுதலை எப்படி பெறுவது என்றால் ஆசையை விட்டால் போதும் என்று அவர் ஆராய்ச்சியின் முடிவில் வெளியிட்டார் உண்மை அதில் பெருமானாரை பற்றி நாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுல சிந்திச்சோம் ஐயா வந்து தனக்கு கிடைத்த பணத்தை எல்லாம் எப்படி கேணியிலும் குளத்திலும் கிணற்றிலும் விட்டெறிந்தார் எப்படி ஆசையற்ற அந்த உச்ச நிலை இறக்கவும் ஆசையில்லை இப்படி இருக்கவும் ஆசையின்றி நான் மீண்டும் பிறக்கவும் ஆசை இல்லை துறக்கவும் ஆசை இல்லை துயரடைந்து தூங்கவும் ஆசை ஒன்று இல்லையே உலகில் விசித்திரங்கள் செய்யவும் ஆசை இல்லை என்னை பெரியவர் பெரியவர் என்று இந்த உலகோரெல்லாம் சிறக்கவும் ஆசையில்லை என்று என்னதான் அவருக்கு எதுவும் துறக்கவும் இல்லை இது என்ன நிலை என்று உங்களுடைய சிந்தனைக்குரியது அப்படி ஒரு ஆசை ஒரு நிலைக்கு சென்றவர் வள்ளல் பெருமானார் நேற்று நாம் என்ன சிந்தித்தோம் என்றால் பெருமானாருக்கு நடந்த திருமணம் பற்றியும் ஆனால் அந்த அவர் அந்த திருமணத்தின் சிறிது கூட ஆர்வம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் அவர் அந்த திருமணத்திற்கு கட்டாயப்படுத்தப்பட்டு தான் அவர் திருமணம் செய்து கொண்டார் கூட முதல் நாள் இரவிலே அவர் திருவாசகம் தான் படித்தார் என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம் அந்த அளவிற்கு அவர் பெண்ணாசை பொன்னாசை பொருளாசை எல்லாவற்றையும் வேரறுத்தவர் என்று சிந்தித்தோம் ஆனால் தன் திருமண வாழ்க்கையிலேயே தனக்கு உரிய அந்த உறவின் பாலேயே இவ்வளவு ஒரு பிரம்மச்சரியத்தை இறைவன் பால் அன்பை அவர் காட்டியிருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட வெள்ளல் பெருமானார் ஆசை இருந்தது அவருக்கு என்ன ஆசை இருந்தது என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் அது பிள்ளை சிறு விண்ணப்பம் என்கிற அந்த பாடலில் அந்த தொகுதியில் நாம் சிந்திக்கிறோம் பெருமானாருக்கு என்ன ஆசை அதை பார்க்க போகிறோம் பாருங்களேன் சற்சபைக்கு உரியார் தம்மோடு கூடி தனித்த பேரன்பு மெய்யறிவும் நற்சபைக்குரிய ஒழுக்கமும் அழியா நல்ல மெய் வாழ்க்கையும் பெற்றே சிற்சபை நடமும் பொற்சபை நடமும் தினந்தோறும் பாடி நின்றாடி தெற்சபை உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இன்பம் செய்வது என் இச்சையாம் என்றாய் எவ்வுயிர் திரளும் என்னுயிர் எனவே எண்ணினல் இன்புறச் செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றியே அச்சம் நீக்கிடவும் செவ்வையுற்று உனது திருப்பதம் பாடி சிவசிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறாதிங்கே ஓங்கவும் இச்சைகான் என்றாய் உரு மலி உலகில் உன்னை நான் கலந்தே ஊழிதோர் ஊழியும் பிரியாது ஒருமை அழியா பெருமை பெற்று அடியேன் உன்னையே பாடி நின்றாடி இருநிலத்து ஓங்கி கழிக்கவும் பிறருக்கு இடுக்க நூற்றால் அவை தவிர்த்தே திருமணி பொதுவில் அன்புடையவரா செய்யவும் இச்சைகான் என்றாய் போல வள்ளல் பெருமானார் அவர்கள் சிறு விண்ணப்பத்திலே ஒரு ஏழு பாடல் குறைந்தது ஏழு பாடலாவது அவர் எழுதியிருக்காங்க இதே பொருள்படி தான் என்ன அப்படின்னா நல்ல அடியவர்களோடு இணைந்து இறைவனை துதித்து பாடி களிப்புற்று ஊழிதோர் ஊழி அவர் அழியாது வாழ வேண்டும் அந்த அழியாத பேரின்ப வாழ்வு என்பது இதுபோல் நல்ல மெய் அன்பு அறிவும் இறைவன் பால் அந்த பக்தியும் உடையவர்களோடு இருக்கணும் அவருக்கு இருந்து என்ன பண்ணணும் இறைவனை பாடி துதிக்கணும் அது மட்டுமல்ல எந்த உயிர் எங்கு துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை துடைக்கணும் அந்த துடைக்கும்போது அந்த உயிர் அடையும் இன்பத்தை பார்த்து தான் இன்பம் அடையணும் இதுதான் ஐயாவுடைய இப்பொழுது அடியேன் படித்தது மூன்று பாடல் இந்த மூன்று பாடலினுடைய பொருளும் வார்த்தைகள் மாறுகின்றது ஆனால் பொருள் மாறவில்லை இது போல சந்தோஷமாக இருக்கணும் அடியவர்களோடு கூடி பாடி ஆடி உன்னை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் சிவா இறைவா இறைவா என்று உன்னை துதித்து பாடி இன்புற்று எவ்வளவு நாள் இருக்கணும் ஊழிதோர் ஊழிதோறும் உழவாது இருக்கணும் நான் அழியாமல் இருந்து உன்னை பாடணும் அதற்குப் பிறகு எந்த உயிர் எங்கு துன்பப்பட்டாலும் அந்த உயிரினுடைய துன்பத்தை துடைக்கணும் அந்த துன்பத்தை நீங்கிய உயிர்கள் படும் இன்பத்தை பார்த்து நான் இன்பமாக இருக்கணும் என்ன ஒரு இன்பம் என்றால் என்ன அந்த உயிர் துன்பம் நீங்கி இன்பம் அடையும் போது நான் பெறுவனே ஒரு இன்பம் அந்த இன்பத்தை எனக்கு எப்போவுமே கொடு இதுதான் ஐயா காசு இது போலவே தான் ஐயா எல்லா பாடல்களும் எனக்கு இச்சைகான் எந்தாய் என் கான் எந்தாய் என்று சொல்கிறார் ஏன் சுத்த சன்மார்க வேண்டுகோள் என்ற பாடலை எல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஐயா என்ன சொல்றாங்க அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் என்ன வேணும் ஆறு உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் இதுதான் வேணும் எனக்கு இறைவன் டார் என்ன வேணும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்கள் மீதும் நான் அன்பு செய்ய வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த அருட்புகழையே நான் இயம்பிதல் வேண்டும் அவர் ஆசையப்ப இந்த உலகத்துல எந்த மூளைக்கு எங்க போனாலும் இறைவா என் தந்தையே உன் புகழையே நான் பேசணும்பா அதுக்கு பிறகு செப்பாத மேநிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்து ஓங்க அருஜோதி செலுத்தி இடல் வேண்டும் இனி யாருமே செல்ல முடியாத விளம்ப முடியாத ஏற முடியாத அந்த பெரிய மேன்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்து ஓங்க வேண்டும் த பெஸ்டாக இருக்கணும் அது மட்டும் இருக்கணும் இந்த உலக உயிர்கள் எல்லாம் சிவ மார்க்கம் ஆகிய சுத்த சிவ மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் உயிரிறக்கமே உண்மை கடவுள் வழிபாடு என்கிற அந்த உயிரிறக்க கொள்கையைத்தான் ஐயா அந்த வார்த்தையா சொல்றது உலகமெங்கும் பரவ நீதாயா வழி என்ன ஆசை மருளாய உலகமெல்லாம் மருண்யா நீங்கி ஞானமன்றிடத்தே வல்லல் உனை வாழ்த்து இடல் வேண்டும் இருளாமை உரல் வேண்டும் என்னை அடுத்தவர் சுகம் வாய்த்திடல் வேண்டும் எவ்வுயிரும் இன்பம் அடைதல் வேண்டும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் ஒருமையுலராகி உலகியல் நடத்திட வேண்டும் சத்தாரை மீண்டும் இங்கே எழுப்பியிடல் வேண்டும் திருச்சபைக்கே அவர்களை அடிமைகளாய் செய்வித்தல் வேண்டும் எல்லாம் அப்படிதான் மறு இன்னை பொருளாய ஒரு திருவடிவில் உடையாயும் நீயும் நானும் புணர்ந்து கலந்து ஒன்றாக பொருந்துதல் வேண்டுவனே இதெல்லாம் தாங்க ஐயா காசு ஐயாவுடைய ஆசை இதெல்லாம் தான் ஐயாவுக்கு பயம் இருந்ததுன்னு சொன்னால் நம்ப முடியுமா ஐயாக்கு இருந்த இந்த இப்போ ஆசை இல்லாத ஐயாவுக்கு ஆசை இருந்தது என்பதை பற்றி பார்க்க ஏன்னா இதையெல்லாம் அற் அற்றவர்கள் தானே மகான்கள் ஐயாவுக்கு இருந்த ஆசையை பற்றி பார்த்தோம் இல்லையா பயம் அற்றவர்கள் மகான்கள் ஆசை பயம் கவலை இது மூணும் இருக்கக்கூடாது நாலாவதாக ஒரு பெரிய விஷயம் இருக்குது கோபம் ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படை ஆசை பயம் கவலை இதில் ஐயோக்கு ஆசை இருந்தது பயம் இருந்தது பாருங்க கையுற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன் மெய்யுற காட்ட வெறுவி வெண் துகிலால் ஐயோகோ என் உடலெல்லாம் மறைத்தேன் வையம் மேல் பிறர்தம் கோலமும் நடையும் வண்ணமும் பைய நான் ஊன்றி பார்த்ததே இல்லை பார்ப்பனே பயம் மிக படைப்பேன் அண்ணலே என்பார் அண்ணலே இந்த மக்கள் எல்லாம் அவர்களுடைய கோலம் நடை வண்ணம் இதையெல்லாம் நான் பார்க்க கொஞ்சம் கூட பையன் என்றால் மெல்ல சிறிது கூட நான் பார்த்ததில்லை எனக்கு பயம் ரொம்ப வருதுப்பா ஏன் பயம் வருது வரும் பசி வரும் மூப்பு வரும் மரணம் வரும் என்கிற எண்ணமே இந்த மக்களுக்கு இல்லாமல் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வோ எச்சரிக்கையோ பயமே இல்லையே அதையெல்லாம் பொழுது எனக்கு பயமா இருக்கு இறைவன் கர்ம வினைகளை கழிப்பதற்காக வந்திருக்கிறான் அந்த கர்ம வினைகளை கர்வத்தின் காரணமாக தானே நான் ஏத்துக்கிறேன் அதனால்தானே எனக்கு அது சேருது அதனால் எனக்கு கர்வமா இருக்க பயமா இருக்கு வீசி நடக்கும்போது கர்வம் வெளிப்படுது அதனால கையுறை வீசி நடப்பதை நானி கைகளை கட்டியே நடந்தேன் இந்த உடலை காட்ட கூட எனக்கு பயமா இருக்கு மெய்யுற காட்ட வெறுவி வெண்துகிலால் என் உடலெல்லாம் நான் மறைத்தேன் என்ன ஒரு பயம் சின்ன விஷயம் இது எவ்வளவு பயம் இருக்கு பாருங்க ஐயாக்கு காட்டு உயர் அணை மேல் இருக்கவும் பயந்தேன் காலின் மேல் கால் வைக்க பயந்தேன் பாட்டு அயல் கேட்க பாடவும் பயந்தேன் பஞ்சனை படுக்கவும் பயந்தேன் நாட்டிய உயர்ந்த திண்ணை மேல் இருந்து நன்கு உற கழித்து கால் கீழே நீட்டவும் பயந்தேன் நீட்டி பேசுதலை நினைக்கவும் பயந்தனன் என்றாய் ஐயா என்ன சொல்ல வராங்க பாருங்க பெரிய ஒரு ஆசனம் அந்த ஆசனத்துக்கு மேலே உட்கார பயப்படுறாராம் கால் மேலே கால் போட பயப்படுறாராம் எங்கேயாவது பாட்டு கேட்டுதுன்னா அதை கேட்டு கூட பாட பயமாக இருக்கான் பஞ்சனை மேலே படுக்க பயமாக இருக்காமா நாட்டிய உயர்ந்த திண்ணை மேலிருந்து நன்கு உற கழித்து கால் கீழே நீட்டவும் பயந்தாராம் சரி ஒரு அதிகமாக ஒரு திண்ணை மேலே உட்காந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற திண்ணை உயரமாக இருக்கிற திண்ணை அது மேலே இருந்து கொஞ்சம் வசதியா இருக்கட்டுமேனு காலை நீட்டி கீழே தொங்க விட பயந்தாராம் நீட்டி பேசுதலை நினைக்கவும் பயந்தன் நீட்டி பேச பயந்தன் கூட இல்லை எங்கேயாவது யாரிடத்திலாவது கொஞ்சம் நீட்டி பேசிடுவோமோ என்று நினைக்கவும் பயந்தனன் என்றாய் துண்ணென கொடியோர் பிற உயிர் கொல்லத் தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் கண்ணினால் ஐயோ பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன் வலையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் நின் திருவுலம் அறியும் பிற உயிர்களை வந்து கொல்ல தொடங்கிய போதெல்லாம் கொஞ்சம் கூட பச்சாதாபம் இல்லாம துணிந்து கொடியவர்கள் பிற உயிர்களை தொல் கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்துருக்காங்க இன்னொரு உயிர் துன்பப்படுவதை பதைப்பதை பார்த்து அந்த கண்ணினால் கண்டு ஐயோ இந்த உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியலையே இந்த உயிர் இப்படி துன்பப்படுது இப்படி பல்வேறு எண்ணத்தின் காரணமாக அவருக்கு என்ன எண்ணம் இருந்ததோ எப்படி துடித்தாரோ இந்த உயிரை காப்பாற்ற முடியலையே இல்லை இந்த உயிர்கள் இப்படி வீணாக மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுது இப்படி அவருடைய உயிர் இறக்கம் பாருங்கள் அப்பவும் நான் பயந்தேன் பதைத்தேன் யாராவது இந்த மண்ணில் வலையோ இல்லை தூண்டிலோ இல்லை கன்னி வகைகளோ இந்த உயிர்களை பிடிப்பதற்காக வலை எடுத்துட்டு போவாங்க தூண்டில் போடுவாங்க கன்னி வகைகளை பயன்படுத்துவாங்க இல்லையா அப்படியெல்லாம் கண்டபோதெல்லாம் ஐயோ இப்படி எடுக்கிறாங்களே இப்படி எடுத்து இன்னொரு உயிரை கொல்வதற்கு இவ்வளவு தயாராகிட்டாங்களே இப்போ ஒரு புழு எப்படி மீனுக்கு உணவு மீன் மனிதனுக்கு உணவாகிறது இப்படி ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு உயிரை கொள்ள தொடங்கி இப்படி தொடர்ச்சி போகுதே மனிதா அப்போ நீ ஏதோ ஒரு உயிருக்கு பலியாக போறியே ஒரு புழு மீன் ஆசைப்பட்டால் மீன் வந்து மாட்டுது புழுவுக்கு புழுவை தின்ன வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது மீன் வந்து இன்னொரு மனிதனுக்கு உணவாகிறது இல்லை இன்னொரு உயிருக்கு உணவாகிறது அப்போ மீனை சாப்பிட்ற மனிதன் என்ன ஆகும் இதுதான் பெருமானாருக்கு பயம் இப்படி உயிர் இந்த கொல்ல வேண்டியது உணவின்பால் வருகின்ற ஆசையினால நீ செத்து போயிடுவியே இப்படியே இந்த பாவச்சங்கிலி தொடருமே நீ இறைவனை எப்பொழுது நினைப்பாய் இன்னொரு உயிரை கொல்லலாமா என்றெல்லாம் பெருமானார் பல வகையாக பல்வேறாக உயிரின்பால் கொண்ட உயிர்களின் பால் கொண்ட இரக்கத்தின் காரணமாக என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நீ திருவுளம் அறியும் யாரும் கடவுளை நினைக்க மாட்டீங்களா சிந்திக்க மாட்டீங்களா இந்த பிறகு ஏன் எடுத்தோன்னு நினைக்க மாட்டீங்களா இப்படியே இந்த இளமையும் இந்த யாக்கையும் நிலையா இதற்கு பிறகு காலம் மாறுமே சூழல் மாறுமே ப பசி வருமே பிணி வருமே மூப்பு வருமே மரணம் வருமே எந்த இறைவனை நினைக்கணும்னு உங்களுக்கு தோண மாட்டேங்குது இப்படியே தின்று திரிந்து உறங்கவா நீங்கள் வந்தீர்கள் இப்படியெல்லாம் பெருமானார் நடுங்கியதாக சொல்கிறார் அன்பு உள்ளங்களே இப்போ இந்த தொடர்ந்து இந்த பாடல்களை நாம் சிந்தித்தோம் ஞானிகளுக்கு இருக்கக்கூடாத குணங்கள் தன்மைகள் அப்படின்ட்டு ஆசை பயம் கவலை பதட்டம் பதைப்பு ஆனால் வேறு கோணத்தில் வள்ளலாருக்கு இது இருந்ததை நாம் சிந்தித்தோம் அவருக்கு என்ன ஆசை இருந்தது என்ன பயம் இருந்தது எப்படியெல்லாம் அவர் உள்ளம் பதைத்தது கவலை கொண்டது எப்பேற்பட்ட மேம்பட்ட நிலையான ஆசை பயம் கவலை அவர் சாதாரண இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கின்ற மானிடர்கள் போல ஆசைப்படலை அவருடைய ஆசை எப்படி இருந்தது பாருங்கள் இந்த ஆசை எல்லாரும் பட்டா எப்படி இருக்கும் பெருமானார் போல பயம் இல்லைன்னா கூட ஒரு கொஞ்சமாவது ஓரளவுக்காவது இந்த பசி பிணி மூப்பு மரணம் நிலையாமையை பற்றிய பயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் அவரளவுக்கு கால் நீட்டவும் பயந்தேன் காட்டு உயர அணை மேல் இருக்கவும் பயந்தேன் கையுற வீசி நடக்கவும் பயந்தேன் பெருமானார் அளவிற்கு இல்லை என்றாலும் ஓரளவுக்காகவாவது செயல் ஒழுக்கம் சொல் ஒழுக்கம் காத்து மற்றவர்கள் மனதை துன்பப்படுத்தாமல் நல்லோர் மனதை நடுங்க செய்தே நான் பெருமானார் ஒரு பாட்டு போடுவார் பாருங்கள் மனுமுறை கண்ட வாசகத்தில் ஓரளவுக்காவது விழிப்புணர்வோடு எச்சரிக்கை உணர்வோடு நாம் இருக்கலாம் இல்லையா அதுக்கு பயப்பில்லாம் இல்லையா அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார்த்துள் பயந்து தான் ஆகணும் எங்கேயாவது நமக்கு வந்து கழிக்க வந்திருக்கிறோம் பல ஜென்ம கர்ம வினைகளை அதையெல்லாம் கழிக்க வந்தவர்கள் சேர்த்து கொள்ளலாமா இன்னொரு ஒரு மனதை துன்பப்படுத்தும் பொழுது நமக்கு எத்தனை ஜென்ம கர்ம வினைகள் சேரும் இன்னும் அதை சேர்த்துக்கிட்டே போகிறோமே அந்த பயம் இருக்கணும் தான் பணிவாக இருக்கணும் அடுத்தது ஐயாக்கு எதை பற்றியெல்லாம் கவலை பாருங்கள் அதுபோல நமக்கும் எங்கேயாவது பறை ஓசை கேட்கும் பொழுது உன் அடிவயிற்றை முறுக்காதோன்னு கேட்பார் இது போல எனக்கும் அடிச்சிருவாங்களோ பறை அடித்து நம்மையும் எழுப்புவாங்க நம்மளையும் கலப்புவாங்க அது நடந்துட்டு தானே இருக்கு அப்ப இன்னொரு உயிரை போய் நீ கொள்கிறாய அது இறைவனுக்கு சம்மதமா எப்படி புழு மீனுக்கு உணவோ மீன் மனிதனுக்கு உணவோ மனிதன் நீ யாருக்கு உணவு இப்படி நீ வந்து உன்னை இழப்பதற்காகவா நீ வந்திருக்கிறாய் இறப்பதற்காகவா நீ வந்திருக்கிறாய் நீ மேல்நிலை அடைய வேண்டாமா இந்த எண்ணம் பெருமானாருக்கு இருந்தது போல நமக்கும் இருக்கணும் இந்த பயம் இருக்கணும் இன்னொரு உயிரை உணவுக்காக கொல்ல கூடாது என்கிற பயம் இருக்கணும் அந்த உயிர்கள் எங்கேயாவது கொல்லப்படுவதை பார்த்தால் நம்ம நாவிலிருந்து ஜலம் வரக்கூடாது கண்ணிலிருந்து ஜலம் வரணும் கவலையினால் இந்த உயிர்கள் எல்லாம் அப்படி கொல்றாங்களே இந்த பாவத்துக்கெல்லாம் காரணம் இந்த உலக துன்பத்திற்கெல்லாம் காரணம் எல்லாம் இந்த உயிர்களை கொள்வதால் தானே அதுங்களை விடுற சாபம் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் தானே சேரும் அதனால்தானே இயற்கை இப்பொழுது பொங்கிக் கொண்டிருக்கிறது அதனால்தானே கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் எத்தனையோ 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 இயற்கை பேடர்கள் வந்து நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றதே உண்மையாகவே பெருமானார் சொல்கிறாங்களே உயிர்களை தான் இருக்கிறது அந்த உயிர்கள் விடும் சாபம் தான் எல்லா துன்பத்திற்கும் காரணம் அதனால தான் வள்ளுவ பெருந்தகை போட்டாரு கொல்லான் புலாலை மறுத்தானை கூப்பி எல்லா உயிரும் தூ தான் வள்ளல் பெருமானாருக்கு பயம் இருக்குது கவலையும் இருக்குது எப்பேற்பட்ட ஆசை இருக்குதுன்னு பாருங்கள் அந்த வகையில் இன்று நாம் பெருமானாருக்கு இருந்த ஆசை பயம் கவலை பற்றி சிந்தித்தோம் நாமும் இந்த ஆசையும் இந்த பயமும் இந்த கவலையும் கொண்டு வாழ்வோம் கவலை கூட நல்லது வாழ்க்கை